தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா தற்போது இல்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக அரசின் சுகாதாரத்துறை உத்தரவுப்படி அனைவரும் மாஸ்க் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் தகவல். தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழக அரசின் சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகியோர் உத்தரவின்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு மாஸ்க் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அனைவரும் தடுப்பூசி போட விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலமாக நோய் பரவல் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. தினமும் சுமார் 4000 பேருக்கு இந்த பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் கொரோனா கட்டுப்படுத்த பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். பரவல் தடுப்பு நடவடிக்கைக்காக ஹெல்த் செக்ரட்டரி அவர்கள் ஏற்கனவே நேற்று மாவட்ட ஆட்சியர்கள் அனைவருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. மீண்டும் இப்போ இன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் மாஸ்க் போடுறது அணிவது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அனைவரும் இந்த தடுப்பூசி 3வது டோஸ் போடுறவங்க போட வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொது இடங்களில் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, இந்த முகக்கவசத்தை கட்டாயம் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்ம மாவட்டத்தில் இப்போதைக்கு பரவல்கள் எதுவும் கிடையாது. நம்ம ஆனால் தொடர்ந்து நம்ம வந்து டெஸ்டிங்கை வந்து இன்டென்சிவ் பண்ணிகிட்டே இருக்கோம். சிம்டம்ஸ் இருக்கிறவங்க இல்லை சிம்டம்ஸ் இல்லாதவங்க பக்கத்தில் அவங்களுக்கு பக்கத்தில் இருந்தவங்க அனைவரையும் நம்ம டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ டெஸ்டிங் கெப்பாசிட்டியும் போதுமான அளவு இருக்குது. ஒரு நாளைக்கு 4000 பரிசோதனைகள் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி திறன் நம்ம மாவட்டத்துக்கு இருக்கின்றன. இந்த டெஸ்டிங் நம்ம செய்து கொண்டே இருக்கோம். எங்கெங்கெல்லாம் வந்து வருதோ அதை உடனடியாக கண்டுபிடித்து அவர்களுக்கு வந்து வைத்தியம் கொடுப்பதற்கும் நம்ம வந்து ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த கொரோனா பரவலும் இல்லை. ஏன்னா கடந்த ஒரு மாதமாகவே 0 கேசஸ் தான் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதை நம்ம வந்து இன்னும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசு சொல்கிறாங்க. மாஸ்க் மட்டும் வந்து கம்பல்சரியாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். மாஸ்க் மட்டும் நீங்கள் கம்பல்சரியாக அணிந்துக்கு, மற்றபடி ஜென்ரல் ப்ரிகாஷன்ஸை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.